நம்ம யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சிங்கப்பூரில் இருக்க ஸ்டார்டே ஸ்ட்ரீட்டுங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல தான் நைட் ஃபுட் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு சைடு இருக்க ரோடையும் பிளாக் பண்ணிவிட்டு அதில் டேபிள் சேர் போட்டு அதில் தான் ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து 7 மணிலேருந்து விடிய காலம் 3 மணி வரை ரன் ஆகும். அதில் தான் போய் சாப்பிட போகிறோம். வாங்க. இது வாங்குமா? உனக்கு என்னடா வேணும்? மட்டனா சிக்கனா பீஃபா? ஃபுட் ஆர்டர் பண்ணீங்கன்னா அது எங்கே ஆர்ட் பண்ணீங்களோ அதுக்கு நேராக ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. டேபிள் தான் போய் உட்காருங்க. வேறு டேபிள் உட்காந்துங்க, வெட்டி விட்றாங்க. அதே மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது ரெட் சைடில் ஒரு பெல் மாதிரி கொடுக்கலாம், ரவுண்ட் கலர் செட்டாக மாதிரி. அது எதுக்கு தானே, நீ ஆர்டர் பண்ண ஃபுட் வந்து ரெடியாகிடுச்சுன்னா அந்த சென்சாரை கொண்டு அவங்க கொடுத்துட்டு பே பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் நம்ம என்ன ஆர்டர் பண்ணிருந்தோம்னா மட்டன், சிக்கன், பிரானோ. இதை தவிர ஆக்டோபஸ் இதெல்லாம் இருக்கு. கடை நல்லா தான் இருக்கு. ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தான் இருக்கு. வந்தீங்கன்னா இதையும் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டுக்கோங்க. அதை தொட்டு சாப்பிட்றது ஜாஸ்தி. அது இல்லாமல் இது தக்காளி சட்னியா? இது என்ன தக்காளி சட்னியா? அது என்ன தெரியல. அது சைனீஸ்க்குள்ள ஒரு மிளகா. இது தக்காளி சட்னி மாதிரி இருக்கு, ஆனால் அது இல்லை, அந்த கலரில் இருக்கு. ஆனால் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, க்ரௌடு வந்துகிட்டே இருக்கு. ரெகுலராக நடக்குமா இந்த இடம்? ரெகுலராக அப்படி தான் இருக்குமா? ட்ரிங்க்ஸ் வேணும், கூல் ட்ரிங்க்ஸ் வேணும், அதுவும் இங்கே கிடைக்குது. அதுவும் அவங்க கடையிலே கொடுக்குறாங்க. அது வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வர்றவங்க சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுக்கலாம். இறால எப்படி பிக்கிறது இல்லையே, அதுக்கு பார்த்து கற்றுக்க அவங்க பக்கத்தில் அவங்க சாப்பிட்றது. அந்த அளவுக்கு டீசர்னா இல்லைப்பா, நீங்கள் கையில் பிச்சே சாப்பிட்லாம்ப்பா. தெரியல. என்னடா அது, வர மாட்டீங்க? வீட்டில எல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க. இது ஃபுல்லா ஓடா கார்னர் மட்டும் மட்டும் பால் பாலும் மட்டும் தானே இதை சாப்பிடலாம்ல. அது நல்லா இருந்துச்சுப்பா. இதோட அது நல்லா இருந்துச்சு. சிக்கன் மட்டன் பீஃபு அது நல்லா இருந்துச்சு. இது அவ்வளோதான் ஒருத்தர் இல்லை, இந்த கடையில் ஒருத்தர் இல்லையா? இல்லை, ஒரு சில ஃபுட்டு நல்லா தான் இருக்கு. ஆள் இப்படி தான் இருக்குமா? சுட்டு சாப்பிட்டா புதுசாக இருக்கனால இது ஒரு மாடு
சாப்பிட போகிறவங்க தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஃபுட்டும் இங்கே கிடைக்குது, அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் தான் சாப்பிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணலாமே என்ன, சும்மா வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்த்தோம், இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். சுற்றி பில்டிங்கு, நடுவில் ரோடு, முன்னாடியும் பின்னாடியும் கால் போது சென்டரில் நம்ம உட்காந்துக்கோம், நல்ல ஒரு வியூ சாப்பிட்றதுக்கு. நம்ம ஊரில் மாதிரி இங்கே கடை எப்படின்னா கூவி கூவி கூப்பிட்றேன், திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல கூப்பிட்றேன் தெரியா, திருச்சி திங்கி சாப்பிடலாமா தெரியல, அது காலுடா. ஓரளவுக்கு ஓகே தான், நல்லா தான் இருக்குது, ஆனால் இறால் அது கொஞ்சம் நல்லா இல்லை, நம்மளை சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்குது அது. மற்றபடி சிக்கன் மட்டன் பீவ் இதெல்லாம் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. வந்தீங்கன்னா இதையும் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டுக்கோங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.